என்ன செய்வ பயங்களுக்கு பாட்டி வைப்பேன் ஊருக்கு என்ன பண்ணுவோம் ஊருக்கா ஊருக்கு அவருக்கு வந்து லைட்டா வந்து கவுண்டர் எல்லாம் போட வந்துட்டாரு ஒரு சில டைம் எல்லாம் இவரு ரஷ்யன் அண்ணா வந்து என்ன பண்ணுவாரு இந்த படத்தை எந்த டைம்ல வேணா விடலாம் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க இது கண்டிப்பா எலெக்ஷனுக்கான எலெக்ஷன் டைம்ல வந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும் பட் ஸ்டில் இங்க நடக்கிற விஷயம் எல்லாம் மீம் கண்டென்ட் தான் கம்ப்ளீட்லி மீம் கண்டென்ட் தான் பார்த்தாலே நமக்கு சிரிப்பு தானே வருது அது அப்படியே கண்டிப்பா அது அது அப்படியே இதை எடுத்து படத்துல வச்சுக்கிட்டு தான் 20 ரூபா கொடுத்தா நம்ம 50 ரூபா கொடுப்போம் நீங்கள் வைக்கும்போது யோசிக்கல நம்ம இப்படிலாம் பண்ணுறோமே ஒரு லெவலுக்கு மேலே பிரச்சனை ஆகாதா டோக்கன் வச்சுருந்தீங்க 20 ரூபா டோக்கனு ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்கன்றது வந்து தப்பான ஒரு விஷயம் அதை நியூஸ்லேயும் வந்திருக்கு அது எல்லாரும் பேசவும் செஞ்சுருக்காங்க அதை நம்ம சினி உலகம் நேயர்களுக்கு வணக்கம் எலெக்ஷன் வரப்போது ஸோ கடைசி 10-15 நாளாக யூடியூப்பை திறந்தாலே இந்த கட்சி விளம்பரம் அந்த கட்சி விளம்பரம்னே பார்த்துட்டு இருந்தோம் பட் இந்த டைமில் நம்ம எல்லாரும் பார்த்து பயங்கரமாக சிரித்து என்டர்டெயின் பண்ணி ஒரு அவேர்னஸ் படமாக மண்டேலா ரிலீஸ் ஆகிருக்குது இந்த படத்துடைய இயக்குனர் மடோன் அஸ்வின் மற்றும் ஆக்டர் கண்ணா ரவி வந்திருக்கிறாங்க வணக்கம் எப்படி இருக்கிறீங்க ஒரு வேற லெவல் சம்பவம் பண்ணிவிட்டு எப்படி அவ்வளோ காமாக சிம்பிளாக உட்காந்துருக்கிறீங்க சம்பவம் படம் தெரியல ஆனால் நல்ல படம் எடுத்துருக்கோன்றது கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்குது டீமுக்கு என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம் கண்டிப்பாக ஏன்னா நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பயங்கரமான ரீச் ஆகிடுச்சு அடடா இந்த படம் வேறு லெவலில் இருக்குது இப்படி ஒரு விஷயம் வந்தது தேட்டர் அப்படின்றப்போ அதோட அட்டென்ஷன் வேறையாக இருந்திருக்கும் டிவி ப்ரீமியரிங் அப்படின்றப்போ இந்த டைமில் ஒரு ஸ்மார்ட் மூவ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கதை டைட்டில் கேட்கறதுக்கு முன்னாடி எப்படி இந்த டீம் ஃபார்ம் பண்ணீங்க எந்த ஒரு ஐடியா கதையோட ஐடியா கதையோட ஐடியா ஆக்சுவலாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருக்கோம் இதே ஐடியா இதே டீம் வச்சு நாளை இயக்குனரில் சீசன் 3ல அந்த ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருந்தோம் அந்த ஷார்ட் ஃபிலிமோட பிக்கர் வெர்ஷனாக இதை டெவலப் பண்ணலான்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி இதை டெவலப் பண்ணோம் ஸோ அங்கே அந்த ஷார்ட் ஃபிலிம்லேருந்து தான் இந்த ஐடியாவே வந்துச்சு ஸோ அப்படி தான் இந்த இது ஸ்கெச் பண்ணுது ஸோ பிரதர் உங்களை தமிழ் சினிமாவில் ஒரு சில படங்களில் பார்த்துருக்கோம் கைதியில் பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் எப்படி இந்த டீமுக்குள்ளே வந்தீங்க எனக்கு அஸ்வின் அண்ணா வந்து கைதி ஷூட் பண்ணிகிட்ருக்கும்போது லொக்கேஷன் நான் மீட் பண்ண போகும்போது அப்போது லொக்கேஷன் நான் ஃப்ரெண்ட் இவர் ஸோ அப்போ பார்க்க வருவார் நான் இவரை எனக்கு முன்னாடிலேருந்தே தெரியும் அவர் நான் ஐ மீன் இவரோட ஒர்க்ஸ் நான் பார்த்துருக்கேன் பட் ஆனால் எனக்கு இவரை பர்சனலாக நான் மீட் பண்ணது கிடையாது இவர் நேரில் பார்க்கும்போதும் இவர் பேர் தான் மடோன் அஸ்வின்ன்றது தெரியாது பட் மடோன் அஸ்வின்ன்றவர் யாருன்னு எனக்கு தெரியும் மதி கேரக்டருக்கு தேடிட்டு இருக்கும்போது ஒரு வாட்டி வந்து ஆடிஷன் பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு பட் என்ன வயசு சின்ன வயசாக இருக்குது சின்ன பையனாக இருக்கான் அப்படின்னாங்க சரி ஒரு ஸ்க்ரீன் டெஸ்ட் மாதிரி பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இவரும் வித்து அண்ணாவும் சேர்ந்து இருக்கிற எல்லா ஃபோட்டோஸையும் பார்த்துட்டு இது எதுலேயுமே இல்லாத ஒரு லுக்கு ஒரு லுக்குன்னு சொல்லிட்டு அந்த லுக் கொடுத்த செலவு பண்ணாங்க நான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க இங்கே வாடா அப்படின்னாங்க காட்டினாங்க இப்போ நான் இதெல்லாம் என்னோட ஃபேஸ்புக் ஃபோட்டோஸ் இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோஸ் தான் இது இருக்குல்ல இது இருக்குல்ல இது இருக்குல்ல ஏதோ சொல்ல போகிறாங்கன்னு நினச்சேன் இது எதுவுமே இல்லாமல் ஒன்று அப்படின்னாங்க சரி ஓகே எனக்கு தெரில அப்படின்னு அப்போ நான் ஸ்ட்ரைட்டன் தான் பண்ணோம் அப்படின்னு அதை பண்ணிடலாம் அப்படின்னா அந்த கேரக்டருக்கு எங்களுக்கு கரெக்டாக ஆள் அமையலை அது ப்ராப்பராக பண்ணணுன்றது ஒரு இதுவாக இருந்துச்சு ஏன்னா அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு அந்த கேரக்டர் ஏன்னா நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க நீ ஜெயிச்சா என்ன செய்வ அப்படின்னா பைக்கிளுக்கு பார்ட்டி வைப்பேன் கோவா போகணும்னு ஆசைப்பட்டாங்க இந்த அளவுக்கு பேசுகிறவன் ஆனால் அப்படி பேசுகிறவனை பார்த்தா நமக்கு சிரிப்பு வரணும் அது ஹியூமராக ஒர்க் அவுட் ஆகணும் அட் த சேம் டைம் யோகுபாவே அடித்து துவைச்சு அவன் விட்டா கொண்டுருவான்டான்றது நம்புகிற மாதிரியும் இருக்கணும் ஸோ இது ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் இருக்கா அதனால எங்களுக்கு வந்து அதுக்கு ப்ராப்பராக இது ரெண்டையும் கன்வின்சிங்காக பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அந்த அந்த ஃபேஸாகவுமே பார்க்கும்போது அது கன்வின்சிங்காக இருக்கணும் காஸ்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கீங்க அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சதுன்னா
கதையில் ஹீரோ அப்படின்னு பார்த்தா எந்த கேரக்டராக எந்த ஃப்ரேமில் பார்த்தாலும் அவங்க கதையை நகர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வகையில் ரொம்ப சூப்பராக இருந்தது. தென் வந்து யோகி பாபு சார் அவருடைய கரியர் எக்ஸ்ட்ராடினரியாக காமெடிஸ் எல்லாமே பண்ணுவார். பட் இருந்தாலும் அவர் ஒரு செம்மையாக ஒரு சூப்பரான கேரக்டரில் ரசித்ததுன்னா இதுக்கு முன்னாடி வந்து பரியரும் பெருமாளில் ரசிச்சிருக்கோம், கோமாளி படத்தில் ரசிச்சிருக்கோம். தென் இந்த படம் வந்து அவருடைய அந்த ஒரு டெம்ப்ளேட் அதை தாண்டி இருந்தது. ஏன்னா அவர் எப்படி கவுண்டர் கொடுப்பாருன்னு தெரியும். படம் ஃபுல்லாக அவர் வந்து அந்த சுச்சுவேஷன் அவர் கொடுக்க முடியாத அளவுக்கு இருந்தது. அவர் எப்படி பிரதர் அப்ரோச் பண்ணிங்க, அவர் என்ன சொல்லியிருந்தார், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் பண்ண போகிறீங்கன்னப்போ? அவர் அப்ரோச் பண்ணது வந்து ரொம்ப நாள் முன்னாடி. இந்த கதையை நான் கொண்டு போய் அப்ரோச் பண்ணேன் அன்றைக்கி, எனக்கு பர்த்டே அன்றைக்கி போய் கதை சொல்லலான்னு சொல்லி இன்றைக்கி எப்படியும் ஓகே ஆயிரும்ன்ற மாதிரி போனேன். அவர் போனப்போய் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சார். வெல்கம் பண்ணதும் சரி, எல்லாமே வந்து அவர் உட்கார் பாட்டி சாப்பிட்றியாப்பான்னு சொல்லி கேட்டு ரூம்குள்ளே உட்காந்து ரொம்ப கேஷுவலாக உட்காந்துருந்து சரி கதை சொல்கிறியா அப்படின்னு சொல்லி ஃபுல் கதையும் கேட்டார். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நரேட் பண்ணியிருப்பேன். அவர் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கடா, செமையாக இருக்கடா அப்படின்னாரு. எப்பட்றா அப்படின்னாரு. அப்புறமா அவருக்கு வந்து இந்த கதையில் வந்து நான் இது ஸ்பெசிஃபிக்காக சொல்லிடணுன்றதப்போ கதை சொல்லும் போதே சொன்னேன், ஆனால் கவுண்டர் அடிக்கிறதுலாம் இருக்காது, இல்லை இது கம்ப்ளீட்டாக இந்த கேரக்டர் என்ன பண்ணுவானோ அதுதான் இருக்கணும்னே, அதை தாண்டி எதுவுமே இருக்காது. கதை சொல்லும்போது எனக்கு புரியுது அது. இதை நான் ஃபஸ்ட்டு படமாக பண்ணால், ஹீரோவாக நடிக்கிற ஃபஸ்ட்டு படமாக இதை நான் பண்ணேன்னா எனக்கு பெட்டராக இருக்கும்ன்ற மாதிரி அவர் சொன்னார். ஆனால் அது அப்போ நடக்கலை. படமாகவே அது ப்ரொடக்ஷனுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு. ஆல்சோ அவரோட டேட்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி அது வந்தப்போ அப்போது என்ன சொன்னாரோ சேம் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அவர் பண்ணி கொடுத்தாரு. எந்த இடத்துலையுமே வந்து இதுதான் விஷயன்றதை புரிஞ்சுக்கிட்டு ஒன்று இறங்கி அதையே செஞ்சார். அது அது ரொம்ப கன்வின்சிங்காகவும் இருந்துச்சு. சொல்ல எங்களை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாரு. அவர்கிட்ட இப்படி நம்ம வேலை வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டம்பான்றது இல்லவே இல்லை. பக்கா டைரக்டர் ஆர்டிஸ்ட். ஆமாம், அந்த மாதிரி தான் இருந்தார் கம்ப்ளீட்டாக. சூப்பர் சூப்பர் பிரதர். நம்ம டைரக்டர் எப்படி வேலையை வாங்கிய விதம் எப்படி? நிறைய இருக்கு. இவர் செட்டில் கத்தவே மாட்டாருங்க. ஒன்ஸ் நீங்கள் கிளியராக இதுதான் அப்படின்னா நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு ரிலாக்ஸாக உட்காந்துருக்கலாம். ஸோ அதை அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணார். இது இதுதான் நடக்க போகுதுன்றது க்ரூ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். அப்படிதான் நம்ம ஷூட் பண்ணோம். நல்ல ஒரு ஹெல்த்தியான விஷயம் இல்லையா, அந்த அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தெரிஞ்சிச்சுனாலே அதுக்கு மட்டும் ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். இதை தாண்டிட்டு சாரி சொல்லுங்க சொல்லுங்க. இந்த பிளான் இருந்ததுனால தான் இந்த இந்த இத்தனை நாளைக்குள்ள அந்த படத்தை ஷூட் பண்ணி முடிக்க முடிஞ்சது. ஸோ அந்த பிளான் வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக வச்சுக்கணுன்றது தான் ஐடியாவில் இருந்தோம். நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் பண்ண காலத்துலேருந்தே இதே மாதிரி ப்ரிப்பரேஷன் தானே? சேம் தான் பண்ணிட்டு இருப்போம். அப்போது வந்து ப்ராப்பராக வரைகிறது எல்லாம் இல்லை, நானே சும்மா குச்சி சர்க்கிள்லாம் போட்டு எடுத்து ஆளுங்க அந்த மாதிரி வரைஞ்சி ரெடி பண்ணிட்டு போவோம். ஆனால் அது இல்லாமல் ஸ்டோரி போர்டு இல்லாமல் ஷூட் போக மாட்டேன். அது போ நமக்கும் கஷ்டம், நடிகிறவங்களும் கஷ்டம், அந்த மாதிரி எடுக்கிறவங்களும் கஷ்டம், எல்லாருக்குமே கஷ்டமாயிடும். அது ஒரு கட்டத்துக்கு மேலே நரேஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா ஒரு போர்டு மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு போயிடுவேன். போயிட்டு ரெண்டு சைடும் தெக்கூர்னு போட்டு பேர் எழுதி வடக்கூர்னு போட்டு இந்த பேர்லாம் எழுதிடுவேன். இன்கேஸ் அவங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா இப்போ ஏதோ எசக்கின்னு ஏதோ கேரக்டர் சொல்லணும்னா செக் பண்ணிப்பாங்க, ஓகே அவன் தெக்கூர்காரன் அந்த மாதிரி செக் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒன்று போட்டு வரைஞ்சிட்டு தான் எக்ஸ்பிளைனே கதையை நரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நரேட் பண்ணுறப்ப அப்படி இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போதும் அந்த பிரச்சனை இருக்கும். ஸோ இவங்க எல்லாருமே அதை ஈஸியாக புரிஞ்சுப்பாங்கன்றதுனால அதை பிரித்தோம். அது ஆக்சுவலாக பயங்கரம் ஒர்க் ஆச்சு, ஸ்பாட்லேயே பயங்கரம் ஒர்க் ஆச்சு. அந்த ஷூட் பண்ணும்போது ஆக்சுவலாகவே தெக்கூர் வடக்கூர் ஆகிட்டோம். என்னன்னா ஷூட்டு முடி பேக்கப் சொன்னால் மட்டும்தான் எல்லாரும் ஒன்றா வருவோம். ஷூட்டு நடக்கும்போது பார்த்தா ஆப்போசிட் டீம் அப்படியே முறைச்சிட்டே இருப்போம். ஏ என்ன தெக்கூர்காரங்களா சாப்பிட போலையா அப்படியே போயா அப்படின்ட்டு இருப்பாங்க. சும்மா ஜாலியாக ராவடி பண்ணிட்டு இருப்போம் அப்படியே. என்னடா தெக்கூர்காரங்க வந்து குடிக்கிறாங்க. ஒரு டைமுக்கு அப்புறம் அங்க நடிக்க வந்த ஊர் மக்களே அதை பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ நம்ம இது வந்து ஊராவே ரெண்டாவே இருக்காங்க, இதே ஃபீல்ட்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அதையும் அவங்களே ஃபாலோ பண்ண அது பயங்கரமான ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நல்ல விஷயம், டைரக்டரே கன்ஃபியூஸ் பண்ணிருக்கீங்க, நம்ம தான் ஷூட்டே போலயே. ப்ரோ நீங்கள் வந்து முன்னாடியே இது பிளான் பண்ணிட்டீங்களா, இது எலெக்ஷன் டைமில் ஒரு அவேர்னஸாக தான் இருக்கணும் அப்படின்றது? ஏன்னா பக்கா சட்டையர் அப்படின்றது நல்லாவே இருந்தது, அதில் அதை தாண்டி ஒரு லவ் இருக்கட்டும், எமோஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. முன்னாடியே நீங்கள் பிளான் பண்ணதுனா எலெக்ஷன் டைமில் விடுறதுன்றது வந்து நாங்கள் பிளான் பண்ணலை. அது அதுவாக அமைஞ்சிச்சு ஆக்சுவலாக, இப்போ வந்துச்சு. ஏன்னா இது ப்ரீ கோவிட்ல எடுத்த படம் தான், அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிருந்துருக்கணும். சில பல காரணங்களால் அது டிலே ஆகிட்டே போயிடுச்சு. நாங்கள் டப்பிங் போகும்போது பேசிக்காக இது வந்துச்சு, லாக்டவுன் போட்டாங்க. ஸோ டப்பிங்கே நாங்கள் வந்து கொஞ்ச நாள் விட்டு அதுக்கப்புறம் திரும்ப ரிவைவ் ஆனதுக்கப்புறம் தான் திரும்ப டப்பிங் போனோம். அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு தான் அந்த படமே ரெடியாச்சு. ஸோ எலெக்ஷன் டைமில் விடணுன்றது ஐடியாவாக இல்லை. ப்ரொடக்ஷனுமே வந்து இந்த படத்தை எந்த டைமில் வேணால் விடலாம்,
அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இது கண்டிப்பாக எலெக்ஷனுக்கான எலெக்ஷன் வந்து டைமில் வந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். பட் ஸ்டில் எலெக்ஷன் இல்லைனாலும் ஆஸ் அ ஃபில்மாக இது இட் ஒர்க்ஸ் ஆன் எனி டே அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஐடியா வச்சுருந்தாங்க. ஸோ அது அந்த கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு எப்போவுமே இருந்துச்சு. கரெக்டாக இந்த டைமில் எலெக்ஷன் வந்துச்சு, ஸோ அதுக்கேற்றாப்புல அவங்க அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவேர்னஸ்ஸான்றது வந்து அதான் இவங்க எப்படி வந்து எலெக்ஷனுக்காக எடுக்கணும்னு எடுத்தாங்களோ அந்த மாதிரி நாங்களும் வந்து அது அவேர்னஸ்ஸாக இருக்கணுன்றக்காக எடுக்கல. இது ஒரு கதையாக இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்துச்சு. ஒரு ஓட்டோட பவர் என்ன பவர் என்னன்றதை காமிக்கிறது. அதை தாண்டி அந்த கேரக்டராகவும் அவனுக்குன்னு ஒரு ஆர்க் இருக்குது, அவனுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்படி ஒரு விஷயம் ஒரு ஊரில் நடந்துச்சுன்னா அது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அது என்னெல்லாம் பண்ணுவாங்கன்றத ஒரு கதையாக எழுதுகிறப்போ ஆப்வியஸ்லி அதில் இருக்க எல்லா சட்டாயரும் நம்ம பார்த்துட்ருக்கோம்ல. கிட்டத்தட்ட இங்கே நடக்கிற விஷயம்லாம் மீம் கண்டென்ட் தான், கம்ப்ளீட்லி மீம் கண்டென்ட் தான். பார்த்தாலே நமக்கு சிரிப்பு தானே வருது. அது அப்படியே இவ்வளோ கிரிஞ்சாக இருக்குது கண்டிப்பாக அது அப்படியே இதை எடுத்து படத்தில் வச்சுக்கிட்டது தான். ஸோ இது அவேர்னஸ்ஸாக இருக்கணும், மக்கள் இதை பார்த்து விழிப்புணர்வாக இது பண்ணணுன்றதெல்லாம் அந்த அளவுக்கு இதுவாக இது பண்ணல. பட் படம் என்ன படம் எடுத்தாலுமே அதில் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு பண்ணணுன்றது ஐடியா இருக்குது. அதனால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோடு பண்ணோம். மற்றபடி இதை பார்த்து யாராவது ஒருத்தங்க ஒரு தாட்டாக இதை யோசிக்க ஆரம்பித்தாங்கன்னா கூட ஓகே தான். அது இருந்தாலே போதும். அதுக்கு மேலே நம்ம எதுவுமே ப்ரீச் பண்ணவே தேவை தானே, நம்ம கிரியேட் பண்ணணும். அதுக்கு மேலே நம்ம ப்ரீச் பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. அஸ் அ ஃபில்ம் மேக்கர் அப்படி தான் நினைக்கிறேன். சூப்பரான விஷயம். அண்டு கேரக்டர்ஸ் ஒன்று ஒன்றும் ரொம்ப ஸ்ட்ராங்காக, எதுவுமே மறக்காத அளவுக்கு இருக்குது. அந்த படுத்து இந்த ஆயாலேருந்து எல்லா விஷயமே வந்து பக்காவாக மேட்ச் ஆயிருந்தது. ஒரு சீன் செம்மையாக வச்சுருந்தீங்க, பயங்கரமான கிளாப்ஸ். இந்த மீடியா ஷோ போடும்போதே பார்த்தீங்கன்னா டிவைடட் பை ஜாதி கட்சிகளாக இருக்கட்டும், யுனைடட் பை சரக்கு அப்படின்ற ஒரு சீன் ஒன்று வச்சுருந்தீங்க. எக்ஸ்ட்ராடினரியாக அது அது நீங்கள் வந்து முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா இந்த இடம் ஒர்க், ஏன்னா நம்ம ஒரு விஷயம் வைப்போம் அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்ற ஒரு விஷயம். அந்த சீனுக்கு எப்படி நீங்கள் யோசிச்சிங்க? சரக்கு அடிக்கிற மாற்றம் வந்து ஆக்சுவலாக கரெக்டாக ஏடிஸும் சொன்ன ஐடியா தான் நினைக்கிறேன். அந்தது உள்ளே ஒன்றா உட்காந்து குடிப்பாங்கன்றது மட்டும் வச்சுக்கலான்றது. ஆனால் பார்க்கும்போது அது ஒர்க் ஆச்சு. ஃபுல் படத்தில் ஒரு சீன் என்னால் மறக்க முடியாதுன்னா அந்த சீன் தான். இது பக்கா ரியாலிட்டி ஆச்சு அப்படின்ற விஷயம் தான் கனெக்ட் ஆச்சு. அந்த டாஸ்மாக்ல ரெண்டு பேரும் அவ்வளோ நேரம் அவங்களுக்கு ஒரு பில்டப்ஸ் இருக்கும், முறைச்சிக்கலாம் இருக்கும். உளுந்து சிரிச்சிட்டு இருந்தோம் அதை பார்த்து, உளுந்து சிரிச்சிட்டு இருந்தோம் அதை பார்த்து. அதையும் அது ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட்டுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட்லேயே அவங்க ரெண்டு பேரும் எலியும் போன மாதிரி ஆகிட்டாங்க. அது எப்படின்னு தெரியல, அவங்க ரெண்டு பேரும் முறைச்சிட்டு அந்த மாதிரி. ஏ எப்படியா இதுவாக இருக்கா, அவரை பார்த்துல எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது அந்த மாதிரி சொன்னார். தென் ப்ரோ, நீங்கள் வந்து யோகி பாபு சார் கூட வந்து நிறையா இந்த படத்தில் உங்களுக்கு ஸ்பேஸ் கிடச்சிருக்குது. அவர் கூட நடிக்கும்போது ஒரு ஆக்டராக எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தார், ஒரு சில விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்காரா இப்படி சொல்லு இந்த மாதிரி பண்ணுங்க? பயங்கரவங்க என்னென்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுப்பார். அண்டு நான் நடிக்க இப்போது ரெண்டு ஆக்டர்ஸ் நடிக்கிறாங்கன்னா என் பக்கம் கேமரா வைக்கும்போது நான் நடிக்கலாம், இந்த சைடு இருக்கும்போது நான் ரிலாக்ஸாக இருக்கலாம். ஓகேங்களா? நல்ல ஆக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சைடு கேமரா இருக்கும்போதும் நடிப்பாங்க. எதுக்காகனா அவங்க கோ ஆக்டருக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் அவ்வளோ எனர்ஜி கொடுத்தாதான் அவங்களாலையும் திருப்பி கொடுக்க முடியும்னு. எவ்ரி டைம் அவர் அதை பண்ணார். எமோஷ்னலான சீனா எமோஷ்னலாகவே பேசுவார், கோபமாக கெத்தாக வந்து பேசணும்னா அது மாதிரி பண்ணுவார். எவ்ரி டைம் அதை பண்ணார். அது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இவர் இப்படி பண்ணுறாரேடா எப்பா பரவாயில்ல, லைக் தெரியுது இவ்வளோ இது இவர் பண்ணோன்ற அவசியம் கிடையாது. மேபி அவர் ரிலாக்ஸ்டாக வந்து பண்ணலாம் மேபி. பட் ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா அவ்வளோ நல்ல ஆக்டர் அவருன்னு சொல்ல வரேன் நான். சம்டைம்ஸ் வந்து லுக்கு எதனா விஷயம்னா வந்து லைக் சிரிச்சிருவோம், ஆப்வியஸாக சிரிச்சிருவோம். சிரிக்கும்போது அவரும் சிரிச்சிருவார். அந்த டைமில் எதனா அப்படின்னா டே இவனே நான் இங்கே பார்த்துக்கிறேன், நீ வந்து அப்படியே சும்மா டைலாக் மட்டும் சொல்லு ஓகேயா அப்படின்னாரு. வந்து ஏய் கண்ணை முறா அப்படின்னாரு. ஏன்னா அப்படின்னா ஏய் கண்ணை முறா எனக்கு சிரிப்பு வருது அப்படின்னாரு. சரிண்ணா ஓகேண்ணா சொல்லுங்கண்ணா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அது விஷயம். இதை தாண்டி வந்துட்டு ஏதாச்சும் நல்லா பண்ணியிருந்தா உடனே வந்து சொல்லுவார், ஏய் நல்லா பண்ணுறேன் அப்படின்னுவாரு. அப்புறமா இதை தாண்டி கதைகள் பேசுவார் நிறைய. இது அப்புறம் நம்ம டைரக்டர் சாரை பற்றி புகுந்து பேசியிருப்பார், பயங்கரமாக வருவான் பாரு இன்னும் என்னையே வச்சு அப்படின்னாரு. என்னென்னா அவருக்கு வந்து லைட்டாக வந்து கவுண்டர்லாம் போட வந்துட்டார் ஒரு சில டைம்லாம். இவர் அஸ்வின் அண்ணா வந்து என்ன பண்ணுவார், இல்லைண்ணா இது வேறு மாதிரி போய்க்கலாண்ணா அப்படின்னு சொல்லுவார். அவருக்கு வந்து அதுதானே அவருக்கு பிடிக்கும், அவர் இத்தனை வருஷமாக பழகின விஷயம் கூட இல்லை. அவர் வந்து சொல்லும்போது அஸ்வினா வந்து இல்லைண்ண இது வேணாண்ணா ஒரு வாட்டி எடுத்து பார்க்கலாமா அஸ்வின்வார். சரிண்ணா எடுங்கண்ணே
ஒரு ரெண்டு செகண்ட் பாஸ் விட்டு மட்டும் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. எடிட்ல தூங்குறதுக்கா? அதேதான். அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு மூணு நாலு வாட்டி ஒர்க் ஆச்சு. அவர் வந்து அது ஒரு லுக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கண்ணே அது கரெக்டா இருக்கும், ஒரு ஸ்டே கொடுத்து பண்ணுங்க அப்படி இடம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அது பண்ணிட்டாரு. அப்புறம் நாலாவது வட்டி கண்டுபிடிச்சாரு. நாலாவது வட்டி இது இவங்க கிட்ட நான் ஒரு கவுண்டர் ஒன்று இதில் மாதிரி போடுறேன்டா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஓகேண்ணே சூப்பர்ண்ணே, அதில் ஒரு ஒரு ஃபாஸ்ட் ஸ்டே கொடுத்துட்டு போடுங்கண்ணே. ஓகே ஓகே, ஸ்டே கொடுத்தா நீ அதை வெட்டி தூக்கிட்டு திரும்பி போயிடு உட்கார்ந்த கண்டுபிடிச்சிட்டாரு. நீ இதே தான் வேலையதான் பண்ணிருக்கியா நீன்ற மாதிரி கேட்டாரு. அவனே இது ஒர்க் ஆகாதுண்ணே, அந்த கவுண்டரா இது பண்ணால் ஒர்க் ஆகாதுண்ணே. ஆனால் படத்தில் பயங்கரமான இன்புட்ஸ் இருக்கும் நிறைய கவுண்டர். ஆக்சுவலாக இந்த அஜித் குமார் ஒரு விஷயம் வருது இல்லை, அதில் அஜித் சாரோட ரெஃபரன்ஸாக அவங்க இது கூப்பிடுவாங்க. அது அவர் தான் சொன்னார் ஆக்சுவலாக, அது அவரோட ஐடியா தான். ஸோ ஸ்கிரிப்டில் அந்த சீன் இருந்துச்சு, ஆனால் அந்த அந்த எண்டில் அது அவர் சொன்னது அது பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. ஸோ ஐடியாஸாகவும் காமெடியாக நிறைய இன்புட் இந்த படத்தில் அவர் கொடுத்துருக்காரு. இன்னொன்று ப்ரில்லியண்ட்டான கவுண்டர்லாம் இருக்கும், அதெல்லாம் சில நேரம் கூப்பிடுவார். கூப்பிட்டு யோசிச்சுட்டே இருப்பார், ஷார்ட் போகும்போது யோசிச்சுட்டே இருப்பார். டே அஸ்வின் அப்படின்வாரு. அப்போ ஓகே ரைட், ஏதோ கவுண்டர் தோணியிருக்கு தலைவருக்கு, போய் என்னண்ணே சொல்லுங்கண்ணே அப்படின்னா கவுண்டர் அண்ணன் ஏய் நல்ல கவுண்டர் தாண்டா இருறா கேள்றா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இந்த மாதிரி ஒரு மேட்ரு இவன் இந்த இடத்துல இப்படி போடலாம்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். நல்லா தான் இருக்குது ஆனால் மூடாக செட் ஆகாதுண்ணே, நீங்கள் எப்போ நான் கவுண்டர் டே நான் வேணாண்டா உன் போட்டுண்டா இவன் போட்டுண்டான் வாரி வளர்க்குறாரு. ஏய் அவன் கிருதா போட்டுண்டா அவங்க சொல்ல விட்றான்ற மாதிரி இருந்து. அப்புறம் ஆக்சுவலாக அதில் செம சூப்பரான ஐடியாஸில் வரும், சூப்பராக சொல்லுவார். ஈவன் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு முன்வாசல் வழியாக வீட்டுக்குள்ளே விடுவாங்க. அப்போ ஒரு கால் எடுத்து வச்சுட்டு இப்படி பார்ப்பார், பார்த்து கட்டிங்காக சேவிங்கான்னு சொல்லி இந்த ஆள் கேட்பார். இவன் நான் எழுதியிருந்தது என்னென்னா கட்டிங்காக சேவிங்கான்னு சொல்லி கேட்பார். அவர் வந்து கட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவார், வா அப்படின்ட்டு உள்ளே போவார். இதுதான் இருந்துச்சு. அவர் வந்து அது வேணாண்டா கட்டிங்காக சேவிங்கான்னு கேட்டால் உன் இஷ்டம்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு கவுண்டர் போட்டுடலான்னா அது பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ப்ரில்லியண்ட்டான விஷயங்கள்லாம் அவர் அவர் கவுண்டர் போடலே தவிர ஸ்கிரிப்டில் அது எல்லாத்தையுமே போட்டார். ஆக்சுவலாக ஸ்கிரிப்டில் பயங்கரமாக அது யூஸ் ஆச்சு, செம்மையாக இருக்குது. ஏன்னா நான் பண்ணலாம் கூட பரவாயில்ல, வேற ஒரு ஆர்டிஸ்ட் அதை சொல்லி ஸ்கோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றதுலாம் பெரிய மனசு தான். தென் வந்து சர்காஸ்டிக்காக நிறையா சீன்ஸ் இருந்தது. இப்போ நாமளே ஓட்டு போட போகிறோம் நாளைக்கு, வெளில வந்தோடனே கேட்பாங்க யாருக்கு போட்ட தம்பி இங்கே வா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுற மாதிரி அந்த மிடில் ஃபிங்கர் சீன் வச்சுருந்தீங்க. நீங்கள் வைக்கும்போது யோசிக்கல நம்ம இப்படிலாம் பண்ணுறோமே ஒரு லெவலுக்கு மேலே பிரச்சனை ஆகாதா, டோக்கன் வச்சுருந்தீங்க 20 ரூபா டோக்கனு. ஆமாம், இது இதெல்லாமே ஆக்சுவலாக நியூஸில் வந்த விஷயங்கள் தானே. இது வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்கன்றது வந்து தப்பான ஒரு விஷயம், அதை நியூஸ்லேயும் வந்திருக்கு, அது எல்லாரும் பேசவும் செஞ்சுருக்காங்க. அதை நம்ம காமிக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்றது தான் என்னோடய இதுவே. ஸோ அதை அதை பற்றி எதுவும் யோசிக்கல. இது ஆல்ரெடி நியூஸாக வந்த விஷயம், நடந்த விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதை நியூஸில் போட்டால் மட்டும் ஓகே, படத்தில் காமிச்சா தப்புன்றது என்ன புரியவே இல்லையே. எல்லாம் ஒன்று தான், நல்ல பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்கு. ஓ அது எல்லாமே ஒன்று தானே, ஆனால் அதை யாரையுமே ஹர்ட் பண்ணுற மாதிரியும் காமிக்கல. இது இது மாதிரி நடக்க தான் செய்யுது உலகத்தில்ன்றது தான் காமிச்சிருக்கோம். அது அப்படி தான் ஆடியன்ஸும் எடுத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது யாருமே ஹர்ட்ஃபுல்லாக அதை எடுத்துக்கல. தேங்க்யூ. அண்ட் ஃபைனலாக மக்களுக்கு நம்ம படம் குறித்து, மண்டேலா திரைப்படம் வந்து நீங்கள் நிச்சயம் பாருங்கள், கண்டிப்பாக ஒரு சுவாரஸ்யமான படமாக இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் பர்சனலாக ரசிக்கும்படியாகவும் அண்டு சிந்திக்கும்படியாகவும் இந்த படம் இருக்கும். நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கலாம் இந்த படம், இந்த இந்த ஏஜ் கேட்டகரி அண்டு இவங்க தான் பார்க்கணும், சின்ன பசங்க பார்க்கணும், பெரியவங்க பார்க்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இப்போதைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, ஸோ நீங்கள் எல்லோரும் பாருங்கள். என்னை விட பெட்டராக இருந்துச்சுன்னா அதை எடுத்துப்பாங்க, அதனால தான் ரெண்டு செகண்ட் பாஸ் விட்டு சொல்லுங்கள். ஓஹோ, நைஸ் நைஸ். மண்டேலா படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, எல்லோரும் பாருங்கள். இது ஒரு என்டர்டெய்னிங்கான ஃபிலிம், அதை பாருங்கள். அதிலிருந்து உங்களுக்கு ஏதாவது இந்த படத்து மூலமாக எதாவது எடுத்துக்க முடிஞ்சதுன்னா எடுத்துக்கோங்க. பட் இட் இஸ் அ ஃபன் டு வாட்ச் ஃபிலிம், மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ. அதுக்கு முன்னாடி என்னை பார்த்தா நிறைய பேர் பயப்படுவாங்க, எல்லாம் குழந்தைக்கு சாப்பாடுலாம் எங்களை பார்த்து விட்றதுல காலம் இருக்குது. இந்த படம் வந்தவுடனே கலகலுக்கு அப்புறம் வந்த காமெடி படம்லாம் பார்த்து இது காமெடி பீசன்னு நினச்சினாங்க. நம்ம ஓட்டல் காரி தெரிஞ்ச இந்த பால் பவுடர் மாதிரி ஒன்றும் தெரிய மாட்டேது, நீ எல்லாம் பாஷா பாயிட்டு எப்படி தான் பாடி கடா.